வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தா பண்ணி கொடுத்துருங்க, ஆப்பி விலை கிணம்பு கொடுத்துருங்க. கண்டிப்பாக நிகழ்ச்சி பிடிச்சிருங்க, லைக் போட்டு விட்டுருங்க, நண்பர்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. ஒரே ஒரு நாள் ஸ்டேட்டஸ் வச்சு விடுங்க, எல்லோரும் பார்ப்பாங்க இல்லையா. வா நிகழ்ச்சிக்கு போகலாம். ஆயுள் முழுவதும் பணம் வருவது யாருக்கு? இதுதான் தலைப்பினைக்கு. ஆயுள் முழுவதும் பணம் வருவது யாருக்கு? இதுதான் நீ தலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த தன யோகம்ங்கிறது எல்லாருக்கும் அமையுமா சார்னு கேட்பாங்க. அவங்க ஜாதி நீங்களே பார்த்துக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. தனயோகத்தை அறிவதற்கு முன்னாடி பணத்துடைய உறைவிடமான அந்த மகாலட்சுமி தனகாரோட குருவான வணங்கி அதுக்கான நம்ம வந்து என்றைக்குமே ஆரம்பிக்கணும், சிறப்பாக இருக்கும். பொதுவாக ஒரு ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா அதை எப்படிப்பட்ட இருப்பான் கண்டுபிடிச்சிட்டோம்னா வந்துட்டு தனயோகத்தை பற்றி கணக்கு பார்த்துடலாம். அதுக்கான ஸ்தானங்கள் பார்த்தீங்கன்னா, பாவங்கள்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 5, 9, 11 பேப்பர் பண்ணதை குறிச்சுக்குங்க. உங்கள் ஜாதகத்தில் 1, 2, 5, 9, 11 பார்க்கணும். அடுத்து தனகாரன் சொல்லக்கூடிய குரு பகவானை பார்க்கணும். ஏன்னா அவர் தான் வந்து நவகிரகத்திலே முக்கிய காரகத்துவம்னா குருவுக்கு தான் கொடுத்துருக்காங்க, தனத்தை கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு தனயோகத்தை கொடுக்கக்கூடியவர் அவரை தான் பார்த்துக்கிடுங்க. அப்போ இந்த விஷயம் நிறைய பார்த்துட்ருக்கோம். இப்போ சார் எப்போவுமே பணம் வரணும் சார், பணம் ஆண்டு முழுக்க அந்த ஆயுள் முழுக்க கொட்டணும்னு நினச்சிங்கன்னா அது யாருக்கு அமையும்னு பார்க்க போகிறோம், எல்லாருக்கும் அமையுமா சார் பார்க்க போகிறோம். அப்போ ஆயுள் முழுவதும் பணம் வருவது யாருக்கு, அந்த யோகம் யாருக்குன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா இயற்கை சுபகரம் சொல்லக்கூடிய குரு பகவான், சுக்கர பகவான், புதன் பகவான், வளர்பிறை சந்திரன். இப்போ பேப்பர் பண்ணதை குறிச்சுக்கிடுங்க. இயற்கையிலே சுபகரன் சொல்லக்கூடிய குரு பகவான், சுக்கர பகவான், புதன் பகவான், வளர்பிறை சந்திரன் இவங்கள்லாம் 1, 2, 9, 11 இடத்துல இருந்தால் குறிச்சிட்டிங்களா, 1, 2, 9, 11 இருந்தால் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் சார். ஏதோ ஒரு வழியில் யார் பண்ணுமா நம்மகளோட புலங்க பார்த்துக்கிடுங்க. சதா காலம் கையில் பணம் இருக்குமா, ரொம்ப ரொம்ப இது முக்கியமான விஷயம் பார்த்துங்க. அதுபோக வியாழ பகவான் 2 இடத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் கூட நிறைய பணம் தொடர்ச்சியாக வரும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. தனஸ்தானம் சொல்கிறது வந்து கேந்திரம் பெற்ற சுக்கரன் கூட பார்த்திங்கன்னா வியாழன் வந்து அந்த சுக்கரன் வந்து இல்லை வியாழன் வந்து பார்ப்பது தனயோகத்தை கொடுக்க போகிறாங்க. இந்த தனஸ்தானத்தையும் கேந்திரம் பெற்ற சுக்கரனும் அதில் வியாழனாக பார்த்தா கூட தனயோகம் கொடுக்குறாங்க. நிறைய விஷயம் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு மேலே டவுட் இருந்தால் உங்கள் ஜாதகத்தை நேராக கொண்டாங்க பார்த்துக்கிடுவோம். பார்த்தா கண்டிப்பாக நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எதனால் நம்மளுக்கு பணம் வருது, ஏன் பணம் வரல, தடை ஏன் வருதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கான பணம் வரல சார், வருது சார், தங்க மாட்டாங்க, ஒரு எந்திரங்கள் வாங்கிக்கலாம். பணம் தரக்கூடிய கடன் திருக்கக்கூடிய குபேர ஜாதம் ஒன்று இருக்குது, வசிய மூலியம் ஒன்று இருக்குது. ரெண்டு மட்டும் சீப்பன் பெஸ்ட்டாக வாங்கிக்கலாம். வாங்கி முறைப்படி பூஜை பண்ணிங்கன்னா பாக்கெட்டில் வச்சுக்கலாம், போராட்டத்தை வச்சு கொண்டு போகலாம், பூஜை ரூம் வச்சுக்கலாம். அது 40-90 நாளில் பவர் ஏறும் பார்த்துக்கிடுங்க. 1 வருஷம் பவர் நிற்கி பார்த்துக்கிடுங்க. பணம் தரும் கடன் தீர்க்கும் குபேர ஜாதகம் ஒன்று. அடுத்து வசிய மூலிகை, சகல வசிய மூலிகை தேவைப்பட்ட வாங்கிக்கலாம். வாங்கினா கண்டிப்பாக பணம் வர பணம் தங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்கள், முயற்சி பண்ணி பாருங்கள். இப்போ டவுட் என்னுடைய செல்லம் 94-431-65-504 நிகழ்ச்சி முடிஞ்சு பேசலாம். நேரம் வந்து பார்க்குறவங்க மதுரை பக்கத்தில் 18 கிலோமீட்டரில் திருப்புவனம் ஆத்துப்பாளையம் ஏரியானா மடப்புறம் விளக்கு ஆர்ச்சி கேத்தாப்பில் பார்க்கலாம். மடப்புறம் விளக்கு ஆர்ச்சி கேத்தாப்பில் அற்புதமான பிள்ளையார் திசை மாறிய தெற்கு முக விசாராட்சி உணர் கோயில் இருக்குது. அந்த பிள்ளையார் தொடர்ச்சியாக கும்பிட்டா கூட உங்களுக்கு பண வாய்ப்புகள் நிறைய வரும் பாருங்கள். தெற்கு பார்த்த பிள்ளையார் விசேஷமான பிள்ளையார். சப்போஸ் வரும்னு அக்கௌண்ட்டில் பணம் போட்டு கூகுள் பேயில் பணம் போட்டு கூட வாட்ஸ்அப்பில் ஜாத்தனி ஃபோனில் கூட்டி கேட்டுக்கலாம். ஃபோன் வெப்சைட் ஒன்று போட்டு பாருங்கள், www.karukarupaiya.com போட்டு பாருங்கள். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.